எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் ஏப்ரல் 17, 2019. எந்த நாடு மனித திசு மற்றும் தமனிகள் கொண்ட ஒரு 3D இதயத்தின் அச்சுக்கலையை வெளியிட்டுள்ளது? சரியான விடை இஸ்ரேல். இஸ்ரேல் விஞ்ஞானிகள் மனித திசு மற்றும் தமனிகள் கொண்ட ஒரு 3D அச்சுக்கலை இதயத்தை வெளியிட்டுள்ளது. இது இதய மாற்று முன்னேற்ற சாத்தியங்களுக்கான பெரிய மருத்துவ திருப்புமுனை என்று அறியப்படுகிறது. 2018-19 ஏப்ரல் மார்ச் மாதங்களில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதிகள் மற்றும் இறக்குமதிகளின் வளர்ச்சி எப்படி உள்ளது? சரியான விடை நேர்மறை. 2018-19 ஏப்ரல் மார்ச் மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 535.45 பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டை விட 7.97% உயர்ந்துள்ளது என குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மார்ச் 2018-2019 மொத்த இறக்குமதி 631.29 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இது கடந்த ஆண்டை விட 8.48% வளர்ச்சியை எட்டியுள்ளது என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எங்கு மிதக்கும் சூரியமின் ஆலை அமைக்க SBICயின் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? சரியான விடை தூத்துக்குடி. SBIC மற்றும் மணாலி பெட்ரோ நிறுவனங்களை வைத்திருக்கும் சிங்கப்பூரை சார்ந்த AM சர்வதேச நிறுவனம் மிதக்கும் சூரிய ஆற்றல் ஆலை ஒன்றை அமைப்பதன் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்குள் நுழைவதை அறிவித்துள்ளது. இந்த திட்டமானது இந்தியாவின் முதலாவது மிதக்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முயற்சியில் ஒன்றாகும். எத்தனை நாசா விருதுகளை இந்தியா வென்றுள்ளது? சரியான விடை 3. நாசா அதன் வருடாந்திர மனித ஆய்வு ரோவார் சவால் என்னும் போட்டியில் ஒரு பகுதியாக 3 இந்திய அணிகளுக்கு விருதுகளை வழங்கியுள்ளது. எந்த ஆண்டு முதல் புலிச்சர் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது? சரியான விடை 1917. அரிதா பிராங்க்லின் அமெரிக்க இசை மற்றும் கலாச்சாரம் பிரிவில் அவரது பங்களிப்புக்காக கௌரவமான புலிச்சர் பரிசு பெற்றுள்ளார். நிர்பை என்பது? சரியான விடை சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தனித்தனியாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நிர்பை எனப்படும் நீண்ட தூர சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை ஒருங்கிணைந்த டெஸ்ட் ரேஞ்ச் சண்டிபூர் ஒடிசாவில் வெற்றிகரமாக சோதனை செய்தது. 2019 ICC கிரிக்கெட் உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை இங்கிலாந்து. உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. May 30 முதல் July 14 வரை இங்கிலாந்து வெல்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதன் மூலம் தோனி தனது 4வது உலகக்கோப்பை போட்டியில் விளையாட உள்ளார். GSLV-யின் 8வது கட்டத்தை தொடர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சரியான விடை 4. 2021-2024 காலப்பகுதியில் 5 GSLV விமானங்களை உள்ளடக்கிய ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் மார்க்கெட்டிங் பயிற்சி திட்டத்தில் 4வது கட்டத்தை தொடர மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம எக்ஸாம் டெய்லி வெப்சைட் லிங்க் இருக்கு. அதுல போய் நீங்க தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் குவிஸ தெரிந்து கொள்ளலாம்.